morning student, I am Prabhakaran, computer science PG assistant. Now we are going to see the topic about chapter 1, multimedia and desktop publishing in a computer application book. Now we are going to see about what is multimedia and what is desktop publishing. First we going to see about what is multimedia. இப்ப மல்டிமீடியா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா முதல்ல மல்டிமீடியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மல்டி அப்படின்னா அர்த்தம் என்னன்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா சொல்லப்படுது. மீடியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீடியா அப்படிங்கிற வந்தோம்னா கம்யூனிகேஷன் டூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நிறைய டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கம்யூனிகேஷன் டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் டூல். அடுத்து வந்து என்ன எஃப்எம் ரேடியோஸ்ல எல்லாம் பார்க்குறோம், அது சவுண்டை வெளிப்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ டெலிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெலிவிஷன் ஆடியோ அண்ட் வீடியோ இது ரெண்டையும் சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டூல். இந்த மாதிரி வந்து என்ன டெக்ஸ்ட்டு சவுண்டு ஆடியோ வீடியோ அதே நேரத்தில் வந்து என்ன ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ் வந்து கன்வே பண்ணுறதுக்காக சின்ன சின்ன அனிமேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க. இந்த அனிமேஷன்ஸ் இது எல்லாம் சேர்த்து ஒரே ஃபார்மெட்டாக தொகுக்கக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லலாம்னா மல்டிமீடியா அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. இப்போ இந்த மல்டிமீடியா அப்படிங்கிறதுல வந்து என்ன நிறைய அட்வான்டேஜஸ் வந்து என்ன கிடைக்குது. இதை மல்டிமீடியாவில் என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன இது எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நார்மலாக வந்து என்ன டெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நியூஸ் பேப்பரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் பேப்பரில் வந்து என்ன ரெண்டு வகையான மீடியாஸ் மட்டும்தான் நம்ம கம்பைன் பண்ண முடியும். என்னென்ன மீடியாஸ்லாம் கம்பைன் பண்ண முடியும்னா ஒன்று டெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய மீடியாவை கம்பைன் பண்ண முடியும், இன்னொன்று இமேஜ் அப்படிங்கக்கூடிய மீடியா மட்டும்தான் கம்பைன் பண்ண முடியும். ஆனால் நியூஸ் பேப்பர் மேகசின் அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியோஸோ இல்லை வீடியோஸோ எடிட் பண்ணி கொண்டு வர முடியாது. ஆனால் வந்து என்னென்னா இந்த மல்டிமீடியா அப்படிங்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது அதில் நம்ம என்னென்ன மீடியாஸ்லாம் வந்து என்னென்னா கம்பைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸ் ஆடியோ வீடியோ அனிமேஷன் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சி வந்து என்ன ஒரு மீடியாவாக உருவாக்க முடியும். அந்த கம்பைன்டு மீடியாவுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிமீடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து என்னென்னா எல்லா வேலைகளையுமே வந்து என்ன பண்ணிக்கிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்னென்னா டெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு இடத்துக்கு போய் வந்து என்ன ஒரு அப்ளிகேஷன் போனோம்னா அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து என்ன ஃபில்லப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண அப்ளிகேஷன்ஸை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம சப்மிட் பண்ணோம், அது ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு நமக்கு டைம் அதிகமாக பிடிக்கும். ஆனால் இப்போ மல்டிமீடியா அப்படிங்கிற வந்து என்ன வந்துட்டனால வந்து என்ன எல்லா வகையான மெத்தட்ஸுமே வந்து என்ன கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து என்னென்னா இப்போ எல்லாம் பார்த்தோம்னா இ சேவை மையங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த இ சேவை மையங்களில் வந்து என்னென்னா நம்ம உட்காந்து ஃபார்ம்லாம் வந்து என்னென்னா இது பண்ணணும் தேவையே இல்லை, எது தேவையில்லைனா ஃபார்ம்லாம் வந்து என்ன ஃபில்லப் பண்ணி கொடுக்கணுங்கிற தேவையே இல்லை. அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் அதுக்கு ஏற்பட்ட டைமிங்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு மாதம் ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா ஒரு மாதம் வந்து என்னென்னா என்ன பண்ணணும்னா அந்த அப்ளிகேஷன் வர்றதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிருக்கணும். ஆனால் வந்து என்ன இப்போ மல்டிமீடியா அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா இது அந்த வேலைகளுக்கு தேவைப்பட்ட டைமும் சரி அந்த வேலைகள் முடியக்கூடிய விதமும் சரி ரொம்ப வேகமாகவும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ மல்டிமீடியா வந்ததில் மல்டிமீடியா மூலமாக வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா எஜுகேஷன் கம்யூனிகேஷன் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி பப்ளிக் பிளேசஸ் இந்த மாதிரியான எல்லா வகையான பிளேசஸ்லேயுமே வந்து என்ன இந்த மல்டிமீடியா வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் மல்டிமீடியா இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் மல்டிமீடியா இஸ் த கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரெசன்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரெசன்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க தட் இன்கார்பரேட் டெக்ஸ்ட்டு இமேஜ் ஆடியோ வீடியோ அண்டு அனிமேஷன் எலமெண்ட்ஸ் தட் கிராஃப்ஸ் த அட்டென்ஷன் ஆஃப் யூசர். இப்போ ஆரம்பத்தில் வந்து என்னென்னா ஒரு பாடத்தை ஃபுல்லாமே வந்து என்ன டெக்ஸ்ட்டாக படிக்கிறதுக்கும் ஒரு பாடத்தை ஃபுல்லாமே வந்து என்ன வீடியோவை பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்படி டெக்ஸ்ட்டாக படிக்கும் போது வந்து என்ன அவங்க மைண்டில் ஸ்டோர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன குறைவு, அதே நேரத்தில் வந்து என்ன மைண்டில் குறிப்பிட்ட அளவு இன்ஃபர்மேஷன் தான் வந்து என்ன ஸ்டோர் ஆகும். ஆனால் இந்த வீடியோஸை வச்சு பார்க்கும்போது வந்து என்ன அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா வகையான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மைண்டில் வந்து என்ன ரீச் ஆகும். அந்த மாதிரி ரீச் ஆகிறதுக்கு எது தான் வந்து என்னென்னா உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மல்டிமீடியா அப்படிங்கிறது தான் உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் வந்து என்ன மொத்தம் எத்தனை வகையான எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் அஞ்சு வகையான எலமெண்ட்ஸ் இருக்கதா சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த எலமெண்ட் வந்து என்ன சொல்லலாம்னா கிராஃபிக் ஆர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து வந்து என்ன அனிமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது சவுண்ட் ஆர் ஆடியோ. லாஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லலாம்னா வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது.
இந்த அஞ்சு எலமெண்ட் சேர்ந்து தான் வந்து என்ன ஒரு மல்டிமீடியாவை வந்து என்னென்னா ஒரு எஃபெக்டிவ் கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரெசன்டேஷன் டெக்னிக்காக உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த அஞ்சு எலமெண்ட்டில் வந்து என்ன இந்த அஞ்சு எலமெண்ட்டை இன்னும் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. என்னென்ன எலமெண்ட்டுன்னு பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஸ்டேட்டிக் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து டைனமிக் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பிரிக்கப்படுது. ஸ்டேட்டிக் எலமெண்ட்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்ட்டும் கிராஃபிக்ஸும் வந்து டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸும் வந்து என்ன சொல்லணும்னா ஸ்டேட்டிக் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரியும், சவுண்ட் அண்ட் வீடியோ வந்து என்னன்னா டைனமிக் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன் டெக்ஸ்ட்டும் கிராஃபிக்ஸும் வந்து என்ன ஸ்டேட்டிக் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரியும், சவுண்ட் அண்ட் வீடியோ டைனமிக் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் ஏன் சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, டெக்ஸ்ட்டும் சரி இமேஜஸும் சரி, ஒரு இமேஜஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம்னா அது எத்தனை டைம் பார்த்தாலும் அது வந்து என்னன்னா அப்படியே ஸ்டேபிளாகவே இருக்கும், எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ஒன்று டைப் பண்ணி வச்சிட்டோம்னா அது எத்தனை டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அது வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்ட்டு வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. இதுதான் வந்து என்ன சொல்லணும்னா ஸ்டேட்டிக் அண்டு டைனமிக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு திரும்ப சொல்லிடுறேன். ஸ்டேட்டிக்ங்கிறது வந்து என்ன கண்டென்ட் எல்லாமே எப்பயுமே என்ன மாதிரியாக இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த சவுண்ட் அண்ட் வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற வந்து என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு அரை மணி நேரம் வீடியோ அப்படின்னா அந்த அரை மணி நேரம் வீடியோலேயே வந்து என்ன ஒரு ஃபஸ்ட்டு நிமிஷத்தில் ஓடின வீடியோ வந்து என்ன 30th மினிட்ல வந்து என்ன அதே வீடியோ இருக்காது அப்படிங்கும்போது தொடர்ந்து வந்து என்ன சேஞ்ச் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேஞ்ச் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் எலமெண்ட்ஸ் மாதிரியும், சேஞ்ச் ஆகாத ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. அடுத்து வந்து என்னென்னா இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டை பற்றியும் வந்து என்னன்னா நம்மளால் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இருக்கு இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன சொல்லலாம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் இஸ் த பேசிக் காம்பனண்ட் ஆஃப் மல்டிமீடியா அண்ட் மோஸ்ட் காமன் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் டு அதர் பர்சன்ஸ். இது இந்த மீடியாஸ்லேயே மொத்தம் வந்து என்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் அஞ்சுன்னு சொன்னால் அந்த அஞ்சு எலமெண்ட்டில் முதல் வகை எந்த வகை அப்படின்னு தான் சொல்லப்படுதுன்னா டெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த டெக்ஸ்ட் எலமெண்ட் தான் வந்து என்ன ரொம்ப பேசிக் காம்பனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா, எடுத்த உடனே வந்து என்ன சவுண்டோ வீடியோவோ இல்லை இமேஜஸோ வந்து யாருக்கிட்டையும் கொடுத்தாலும் வந்து என்னென்னா அது வந்து யாரையுமே வந்து என்ன ரீச் ஆகாது. அதனால் வந்து என்ன ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையோ நமக்கு கன்வே பண்ணுறதுக்கு எது தான் வந்து என்ன பயன்படுத்தப்படுதுன்னா டெக்ஸ்ட்டு தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதனால் வந்து என்ன டெக்ஸ்ட் தான் வந்து என்னென்னா ரொம்ப பேசிக் காம்பனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. இப்போ வந்து என்னென்னா இந்த பேசிக் காம்பன இது வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு யூசர்கிட்ட கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன யூசர் வந்து என்ன ஈஸியாக வந்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய முதல் எலமெண்ட் வந்து எது தான் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இந்த டெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன சொல்லப்படுது. இந்த டெக்ஸ்ட்லேயே மொத்தம் எத்தனை வகையான டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது, இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. இப்போ ஸ்டேட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னா வந்து என்ன டெக்ஸ்ட் ஆர் வேர்ட்ஸ் வித் ரிமைன் ஸ்டேட்டிக் அஸ் ஹெட்டிங் ஆர் லைன் ஆர் பேராகிராஃப். இப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு படங்கள் வந்து என்ன இப்போ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டிக் இமேஜஸ் வந்து என்னன்னா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. அடுத்து வந்து என்னன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து என்னன்னா இதில் வந்து என்ன இது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இது வந்து என்ன கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்க பிரிண்டர், இது கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்க ஃப்ளாப்பி டிஸ்க்கு, இது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சிடி டிரைவ், இது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் கீபோர்ட் மவுஸ் இந்த மாதிரி வந்து என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்க லெட்டர் எல்லாமே வந்து என்னென்னா என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை எத்தனை டைம் இந்த பவர் பாயிண்ட் இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எத்தனை டைம் பார்த்தாலும் இந்த இதில் எழுதப்பட்டிருக்க கண்டென்ட் வந்து எந்த விதத்துலேயும் வந்து என்ன சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னா ஸ்டேட்டிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. அதுக்கடுத்ததாக வர்றது வந்து என்ன சொல்லலாம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து என்ன ஜம்ப் ஆகிறதுக்காகவோ இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து என்ன ஜம்ப் ஆகிறதுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய லைன்களுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லலாம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இதை வந்து இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்ன இப்போ இன்டர்நெட்டில் போய் வந்து என்ன கூகுள் சர்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கூகுள் சர்ச்சில் வந்து என்ன ஆப்பிள் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை கொடுப்போம். இப்போ இந்த ஆப்பிள் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கொடுத்து வந்து என்னன்னா கூகுள் சர்ச்சில் வந்து சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு கூகுள் சர்ச் ரிசல்ட் நிறைய டிஸ்பிளே ஆகும். அந்த சர்ச் ரிசல்ட் டிஸ்பிளே ஆகிறதுல ஒவ்வொன்றும் வந்து என்னன்னா ப்ளூ கலர் லைனில் வந்து என்னென்னா இருக்கும். அந்த ப்ளூ கலர் லைன் எல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த ப்ளூ கலர் லைன்ஸை வந்து என்னென்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது வந்து என்ன ஒரு வெப்சைட்டை வந்து என்ன ரீடைரக்ட் பண்ணும்.
இந்த மாதிரி வந்தேன்னா ஒரு டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டையோ வந்தேன்னா கனெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய லிங்கிங் லைன் இல்லைன்னா லிங்கிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லிங்கிங் டெக்ஸ்ட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் இஸ் த ஹைப்பர் டெக்ஸ்ட் இஸ் த சிஸ்டம் விச் கன்சிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்யூட்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு பயன்பாடு எது அப்படின்னு சொல்லலாம்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்னன்னா கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகியிருக்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் இஸ் கால்டு நெட்ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு அதாவது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒவ்வொரு கம்ப்யூட்டரையும் இணைச்சு உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்தேன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்தேன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் சரி ஒவ்வொரு வெப்பேஜஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் லைன் இல்லைன்னா அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்ஸ் வந்து எது மூலமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நோட்ஸுக்குன்னு ஒரு பாத் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பாத்துனா வந்து என்ன இந்த வார்த்தையை கிளிக் பண்ணால் அது எங்கே போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாத் வந்து என்னென்னா கொடுத்துருப்பாங்க. அந்த பாத்துக்கு அந்த பாத்தில் போய் வந்து என்னென்னா ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஒன்றுக்கு ஒன்று இணைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்டை வந்து என்னென்னா வருஷப்படி தான் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. வருஷப்படி தான் அப்படின்னா வந்து என்ன ஒரு காலேஜ் வெப்சைட்ஸ் வந்து என்ன போகிறோம். இந்த காலேஜ் வெப்சைட்ஸில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து என்ன அபவுட் அஸ் போட்டிருப்பாங்க. செகண்ட் பேஜ் வந்து என்ன கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தேர்ட் பேஜ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வந்து என்னன்னா தேர்ட் பேஜ் வந்து என்னென்னா கோர்சஸ் ஆஃபர்னு கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த் பேஜ் வந்து கான்டாக்டர்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஃபிஃப்த் பேஜ் வந்து என்னன்னா பேமெண்ட் அப்படிங்கிற பேமெண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட் ஒவ்வொரு பேஜஸாக வந்து என்னென்னா வரிசையாக தான் போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து என்ன இன்டர்நெட் பேஜஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க காரணத்தினால வந்து என்ன நம்ம ஒரு பேஜஸை வந்து என்ன கிளிக் பண்ணும்போது வந்து என்ன டைரெக்டாக வந்து எங்கே போயிடலாம்னா ஃபிஃப்த் பேஜஸ் டேரெக்டாக தேர்டு பேஜஸ் டேரெக்டாக ஃபஸ்ட் பேஜஸ் அப்படின்னு டேரெக்டாக வந்து என்னென்னா நமக்கு தேவையான நமக்கு எந்த பேஜஸ் தேவைப்படுதோ அந்த பேஜஸுக்கு போய் வந்தேன்னா நம்மளோட கண்டென்ட்டை சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லலாம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை வந்து யார் தான் உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹைப்பர் டெக் இந்த வெப்சைட்டோட ஓனர் யாரோ அவர் தான் வந்து என்னென்னா இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை வந்து என்ன உருவாக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஓனர் உருவாக்கும் போது வந்து என்ன அவர் தனக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வெப்சைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து என்ன தனக்கு தேவையான ஹைப்பர் டெக்ஸ்ட்டோட வலையமைப்பை வந்து என்ன உருவாக்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. அடுத்து வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து என்ன டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஏற்கனவே சொன்னேன் பேசிக் காம்பனன்ட் ஆஃப் மல்டிமீடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்டில் ரெண்டு வகையான டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஒன்று ஸ்டேட்டிக் டெக்ஸ்ட்டு இன்னொன்று ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டேட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னா வந்து என்னன்னா ஸ்டேபிள் டெக்ஸ்ட்டு இது வந்து என்னன்னா ஒரு படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த படங்களில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பார்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பார்ட்ஸில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறத வந்து எப்பயுமே வந்து என்ன சேஞ்ச் பண்ண முடியாது. எத்தனை டைம் வியூ பண்ணி பார்த்தாலும் இது சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறது வந்து என்ன ஹைப்பர் டெக்ஸ்ட் ஸ்டேட்டிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா ஒரு டாக்குமெண்ட்லேருந்தோ இல்லை ஒரு வெப்பேஜஸ்லேருந்து இன்னொரு வெப்பேஜஸ் ஸ்கிப் ஆகி இல்லைனா ஜம்ப் ஆகுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்வேஸ்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. அடுத்த எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா, இமேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இமேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இமேஜஸ்ங்கிறது வந்து என்னன்னா டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான பார்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இமேஜஸை பொறுத்த வரையில் வந்து என்னென்னா என்ன டைப் ஆஃப் இமேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்தோன்னா வெக்டார் இமேஜஸ் அப்படின்றது. ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜஸ் ஆர் வெக்டார் இமேஜஸ் அப்படிங்கக்கூடிய ரெண்டு டைப் ஆஃப் இமேஜஸ் வந்து என்னன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மோஸ்ட் காமன் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரிங் த இமேஜஸ் இன் அ கம்ப்யூட்டர் இஸ் ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய. கம்ப்யூட்டரில் வந்து என்ன அதிகமான இமேஜஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இமேஜ் ஃபார்மேட் தான் வந்து என்ன ரேஸ்டர் இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ரேஸ்டர் இமேஜில் வந்து என்ன ரொம்ப முக்கியமாக ரேஸ்டர் இமேஜுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லலாம்னா பிட்மேப் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பிட்மேப் இமேஜ் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் மேட்ரிக்ஸ் ஆஃப் டைனி டாட்ஸ் சிம்பிள் மேட்ரிக்ஸ் ஆஃப் டைனி டாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா நம்ம வந்து என்ன ஒரு கேமரா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கேமராவில் வந்து என்னென்னா எப்போ எதை வச்சு தான் நம்ம தேர்ந்தெடுப்போம்னா
பிக்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த பிக்சல் தான் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு கேமரா வந்தோன்னா நல்லா கிளாரிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன டிஃபைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்காக, அதே நேரத்தில் வந்து என்னென்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து என்ன பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி வந்தோன்னா பிட்மேப்ங்கிறது சிம்பிள் மேட்ரிக்ஸ் ஆஃப் டைனி டாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்த பிக்சல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய இமேஜஸ்க்கு பேர் தான் வந்து சொல்லணும்னா ராஸ்டர் ஆர்ட் பிட்மேப் இமேஜ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, சின்ன சின்ன டாட்ஸாக வச்சு உருவாக்கப்படக்கூடிய இமேஜஸ்க்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ராஸ்டர் ஆர்ட் பிட்மேப் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த படத்தில் பார்த்தோம்னா வந்து என்ன, இதுலலாம் வந்து என்ன சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து என்ன இங்கே ஒரு பூனை மாதிரி வந்தோன்னா ஒரு பிக்சர்ஸ் வந்தோன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிக்சர்ஸ்க்கு பேர் தான் சொல்லணும்னா ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா சொல்லப்படுது. இதில் வந்து என்ன ஒவ்வொரு டாட் வந்து எத்தனை கலர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு டாட்ஸும் வந்து என்ன ரெண்டு கலர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரெண்டு கலர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த ரெண்டு கலர்ஸ் வந்து என்னென்னா இந்த ரெண்டு கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற பிக்சல் எவ்வளோ மெமரி சைஸ் அலகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிட்டை வந்து என்னென்னா அலகேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படிங்கும்போது என்னென்னா ஒரு டாட்டுக்கு வந்து என்னென்னா ஒரு பிட்டு, அந்த ஒரு பிட்டு எத்தனை கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரெண்டு கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது வந்து என்னன்னா ரெண்டு டாட்டுக்கு வந்து எத்தனை கலர்ஸ் வேணும்னா 2 power 2 = 4. ஓகேவா, 4 கலர்ஸ் வந்து என்னென்னா ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவா, அதே இது வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா 3 dots அப்படின்னு எடுத்தோம்னா 2 power 3 8 கலர்ஸ் வந்து என்னென்னா ரெப்ரசென்ட் பண்ணும். அதே மாதிரி 2 power 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 256 கலர்ஸ் வரைக்கும் வந்தேன்னா ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ் ஒரு பைட்டுக்கு 256 கலர் வரைக்கும் வந்தேன்னா ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்தேன்னா சொல்லப்படுது. இதுதான் வந்தேன்னா பிட்மேப் இமேஜ் பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா, ரொம்ப அதிகமான இமேஜஸையும் அதே நேரத்தில் வந்தேன்னா ரொம்ப அதிகமான இமேஜஸை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இமேஜ் ஃபார்மெட் எது தான் சொல்லப்படுதுன்னா ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன்னா சொல்லப்படுது. அடுத்தது வெக்டார் இமேஜஸ். டிராயிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராயிங் எலமெண்ட் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. டிராயிங் எலமெண்ட் ஆர் ஆப்ஜெக்ட் சச்சஸ் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், இதை வச்சு உருவாக்கப்படக்கூடிய பிக்சர்ஸுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெக்டார் இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க. இந்த வெக்டார் இமேஜஸ் அப்படிங்கிற வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இமேஜ் ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த எஃபெக்டிவான இமேஜ் ஃபார்மெட் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெக்டார் இமேஜஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெமரி ஸ்பேஸ் தேவையில்லை. நிறைய மெமரி ஸ்பேஸ் வந்தோன்னா நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி வந்தோம்னா நிறையா உருவாக்குறதுக்கும் நமக்கு நிறைய மெமரி ஸ்பேஸ் தேவையில்லை. அதே மாதிரி அந்த வெக்டார் இமேஜஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நமக்கு இது நிறைய இமேஜ் நிறையா எது தேவையில்லைன்னா ஸ்பேஸ் வந்தோன்னா தேவைப்படாது. அப்படிங்கிறதுனால வந்தோம்னா இந்த வெக்டார் இமேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இமேஜ் ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி உருவாக்கப்படக்கூடிய வெக்டார் இமேஜஸ் வந்தோம்னா ரொம்ப சைஸ் வந்தோம்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் கம்ப்ரஷன் டெக்னிக் அப்படிங்கக்கூடிய சில மெத்தட்ஸ் வந்தோன்னா பயன்படுத்தப்படுது. இந்த கம்ப்ரஷன் டெக்னிக் அப்படிங்கக்கூடிய இந்த மெத்தட்ஸை பயன்படுத்தி நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக அந்த இமேஜஸோட சைஸஸ் வந்து குறைச்சி ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்தோன்னா இமேஜஸை வந்தோன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வந்தோம்னா எது வந்து என்ன பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெக்டார் இமேஜஸ் வந்தோன்னா பயன்படுத்தப்படுது. இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எலமெண்ட் என்ன எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமேஷன் அப்படிங்கிற வந்து என்னென்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்தோம்னா நிறையா பட்டன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பேக்கு, ஃபார்வேர்டு, ஹோமு, ஸ்டாப்பு, இந்த மாதிரியான பட்டன்ஸ் நிறைய வந்தோன்னா பார்த்துருப்போம். இந்த மாதிரியான பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஜிஃப் வகையை சேர்ந்த பிக்சர்ஸ், ஜிஃப் வகையை சேர்ந்த படங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஜிஃப் எல்லாமே பொதுவாக எதை தான் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அனிமேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. அனிமேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா மூவிங் த ஆப்ஜெக்ட் ஸோ குவிக்லி, மூவிங் த ஆப்ஜெக்ட் ஸோ மூவிங் த ஆப்ஜெக்ட் ஸோ குவிக்லி ஸோ தேட் த மூவ்மெண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் லுக்ஸ் லைக்ஸ் அ அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து என்ன ஒரு இமேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இமேஜஸ் ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்னென்னா நகர்த்தப்படும் போது வந்து என்னன்னா அது வந்து என்ன மூவ் ஆகிற மாதிரி வந்து என்னன்னா தெரியும். அந்த மாதிரி மூவ் ஆகக்கூடிய அந்த இமேஜஸ்க்கு பேர் தான் வந்து என்ன சொல்லணும்னா அனிமேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. இந்த அனிமேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அனிமேஷன்ஸை வந்து என்னென்னா எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூமரிக்கல் அல்காரிதம்ஸ்னு நிறைய அல்காரிதம்ஸ் வந்து என்னென்னா பயன்படுத்துகிறாங்க.
இந்த நியூமரிக்கல் அல்காரிதம்ஸ் அப்படிங்கக்கூடிய அல்காரிதத்தை பயன்படுத்தி வந்தேன்னா இமேஜஸும் சரி, இந்த இமேஜஸோட சேர்ந்து நகர இமேஜஸ் எந்த டைரக்ஷனை நோக்கி நகரணும் அப்படிங்கக்கூடிய பாத்தியும் வந்தேன்னா அந்த நியூமரிக்கல் அல்காரிதத்தை வச்சு வந்தேன்னா டிஃபைன் பண்ணுறது மூலமாக வந்தேன்னா ஒரு அனிமேஷன்ஸ் வந்தேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அனிமேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸில் ரெண்டு வகையான டைப்ஸ் இருக்குது. ஒன்று 2D அனிமேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது, இன்னொன்று 3D அனிமேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த 2D அனிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2D அனிமேஷன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பொசிஷனில் வந்து என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கக்கூடிய பொசிஷனில் மட்டும் ஒரு அனிமேஷன்ஸ் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த அனிமேஷன்ஸுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா 2D அனிமேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுவே ஒரு அனிமேஷன்ஸ் வந்து ஒரு அனிமேஷன்ஸ் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்னென்னா நகர்த்தப்படும்போது அது எக்ஸ் ஒய் அண்ட் இசட் அப்படிங்கக்கூடிய மூணு ஆக்சிஸ் பொசிஷனில் வந்தேன்னா அந்த அனிமேஷன் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த அனிமேஷனுக்கு பேர் வந்தேன்னா 3D அனிமேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தேன்னா சொல்லப்படுது. இதெல்லாம் பொதுவாக வந்தேன்னா அனிமேஷன்ஸில் வந்தேன்னா இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ். இப்போ இந்த 2D அனிமேஷன் 3D அனிமேஷன் இந்த அனிமேஷனில் ரொம்ப எஃபெக்டிவான அனிமேஷன் மெத்தட் எது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல, எந்த அனிமேஷன் தான் ரொம்ப பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் அனிமேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இந்த 3D அனிமேஷன் தான் சொல்லப்படுது. இந்த 3D அனிமேஷன்லேயே வந்தோம்னா ரெண்டு வகையான 3D அனிமேஷன்ஸ் வந்தோம்னா இருக்கதா சொல்லப்படுது. இந்த என்னென்ன ரெண்டு வகையான 3D அனிமேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து என்ன சொல்லணும்னா ஒன்று பாத் அனிமேஷன், இன்னொன்று வந்தோம்னா ஃப்ரேம் அனிமேஷன் அப்படிங்கக்கூடிய ரெண்டு அனிமேஷன்ஸ் வந்து இருக்குது. த பாத் அனிமேஷன் இன்வால்வ்ஸ் மூவிங் ஆன் ஆப்ஜெக்ட் ஆன் த ஸ்க்ரீன். அதாவது வந்து என்ன ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்ன ஸ்க்ரீனில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தப்படும்போது பேக்ரவுண்ட் வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து என்ன எப்பயும் போல் ஒரே பேக்ரவுண்டு தான் இருக்கும். அந்த பேக்ரவுண்டுக்குள்ளேயே வந்து என்னென்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தோன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான அனிமேஷன்ஸ்க்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா பாத் அனிமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேம்ஸில் எல்லாம் பார்த்தோம்னா வந்து என்ன இப்போ பேக்ரவுண்ட் பேஜ் வந்தோம்னா ஒரே பேஜாக தான் இருக்கும். இந்த பேஜஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் கார் இல்லைன்னா இது இல்லைன்னா வந்து என்ன ஒவ்வொரு லெவல் முடிய முடிய வந்தோம்னா அடுத்த லெவலுக்கு போகும்போது பேக்ரவுண்ட் வந்தோம்னா அப்படியே இருக்கும். ஆனால் வந்து என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ்லாம் வந்து என்ன சொல்லணும்னா பாத் அனிமேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்து என்ன ஃப்ரேம் அனிமேஷன். ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்னு சேர்த்தோம்னா ஆப்ஜெக்டோடு சேர்ந்து பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்தால் அந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா ஃப்ரேம் அனிமேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேம் அனிமேஷன் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலவுட் டு ட்ராவல் சைமன்டேனியஸ்லி அண்ட் இன் த பேக்ரவுண்ட். ஓகேவா, மல்டிபிள் ஆப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஜெக்ட்டும் சரி அதில் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் சரி இது ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன மூவ் ஆச்சுன்னா அந்த மாதிரியான அனிமேஷனுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லணும் ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா சொல்லப்படுது. இந்த பாத் அனிமேஷன் ஃப்ரேம் அனிமேஷன் இந்த ரெண்டு அனிமேஷனில் எந்த அனிமேஷன் பெஸ்ட்டான அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுன்னா ஃப்ரேம் அனிமேஷன். ஏன் ஃப்ரேம் அனிமேஷன் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரே ஸ்க்ரீனில் ஆப்ஜெக்ட் மட்டுமே மூவ் ஆகிட்டிருந்தால் அது பாத் அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரியும் ஆப்ஜெக்டோட சேர்ந்து பேக்ரவுண்டும் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லணும்னா ஃப்ரேம் அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா சொல்லப்படுறதுனால இந்த ஃப்ரேம் அனிமேஷன் தான் வந்தோம்னா பெஸ்ட் அனிமேஷன் மெத்தட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா சொல்லப்படுது. அதுக்கடுத்ததாக வந்து இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சவுண்ட் அப்படிங்கக்கூடிய எலமெண்ட் வந்து என்னென்னா எனி சவுண்ட் அப்படிங்கக்கூடிய எலமெண்ட் வந்து என்னென்னா மீனிங்ஃபுல் ஸ்பீச் இன் எனி லாங்குவேஜ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த எஃபெக்டிவ் மல்டிமீடியா கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா, ஸ்பீச் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்னா எந்த ஒரு லாங்குவேஜஸில் வந்து என்னன்னா பேசக்கூடிய இல்லைன்னா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னன்னா மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா ஒரு அது வந்து என்ன எஃபெக்டிவான மல்டிமீடியா எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. இந்த மல்டிமீடியா எலமெண்ட் வந்து என்னென்னா இந்த மல்டிமீடியா எலமெண்ட்ல அந்த சவுண்ட் அப்படிங்கிற வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பின்னாடி வந்து என்ன பின்னாடி இருக்கக்கூடிய எந்த விதமான வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் சரி கொடுக்கறதுக்காக வந்து என்ன இந்த சவுண்ட் அப்படிங்கக்கூடிய எலமெண்ட் வந்து என்ன உங்களுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த சவுண்ட் அப்படிங்கக்கூடிய எலமெண்ட்லேயே வந்து என்ன நிறைய எலமெண்ட்ஸ் வந்து என்ன அவைலபிளாக இருக்குது. என்னென்ன எலமெண்ட்ஸ் என்னென்ன ஃபார்மெட்லாம் வந்து என்ன சவுண்டு எலமெண்ட்டில் பயன்படுத்தப்படுதுன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் பேர் வந்து என்ன சொல்லணும்னா MIDI அப்படிங்கிற வந்து என்ன ஃபஸ்ட்டு ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு MIDI-னா என்னன்னு பார்த்தோம்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர். ஓகேவா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சவுண்டு
சவுண்ட் ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த சவுண்ட் ஃபார்மெட் வந்து என்னன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கம்ப்யூட்டரிக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன்ஸை வந்து என்னன்னா உருவாக்குறதுக்காக, அதாவது என்னன்னு பார்த்தோம்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உருவாக்கக்கூடிய மியூசிக் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மெட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம்னா MIDI அப்படின்னு சொல்லக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் ஆர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி வந்தோம்னா சொல்லப்படுது. இஸ் அ ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் டூல் டெவலப்டு ஃபார் கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் தான் வந்து என்ன சொல்லுன்னா ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கம்யூனிகேஷன் டூல் தான் வந்து என்னன்னா கம்ப்யூட்டரையும் கம்ப்யூட்டரில் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் பேஜஸில் பார்த்த வந்து பியானோ கீபோர்டு இதெல்லாம் வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று இடையில வந்து என்னன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸையும் சரி மியூசிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸையும் சரி மியூசிக்கல் ஆடியோ சவுண்டையும் வந்து என்னன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது. அடுத்த எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ஈவெண்ட் சீன். வீடியோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வீடியோஸ் வந்து என்னன்னா அவங்களோட வந்து என்ன ரெக்கார்டட் ஈவெண்ட்டையும் சரி ரெக்கார்டட் சீன்ஸையும் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து வீடியோ அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து என்னென்னா ஒரு நம்ம வந்து என்னென்னா எந்த ஒரு இமேஜ் எந்த ஒரு கண்டென்ட்டையுமே வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த கண்டென்ட்டை வந்து என்ன புரிய வைக்கிறதுக்கு வந்து என்னென்னா டெக்ஸ்ட்டு இமேஜ் அனிமேஷன் சவுண்டு இதை தாண்டி வந்தேன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான ஃபார்மெட் தான் வந்து என்ன பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட் தான் வந்து என்ன பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா, இந்த வீடியோவிலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு வகையான வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் வந்து என்ன அவைலபிளாக இருக்குது. இப்போ வீடியோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடியோஸில் வந்து என்னன்னா வீடியோட டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடியோஸோட டைப் வந்து என்னன்னா அனலாக் வீடியோ டிஜிட்டல் வீடியோ அப்படிங்கக்கூடிய ரெண்டு வகையான வீடியோ ஃபார்மட்ஸ் வந்து என்ன இருக்குது. வீடியோ டேட்டாஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் நான் கம்ப்யூட்டர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ டேப் லேசர் டிஸ்க்கு ஃபிலிம்மு இதில் எல்லாம் வந்து என்ன வீடியோஸ் வந்தோம்னா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருந்தால் அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து என்ன சொல்லணும்னா அனலாக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அனலாக் வீடியோஸில் வந்து என்ன ரெண்டு வகையான அனலாக் வீடியோஸ் வந்தோன்னா இருக்குது. என்னென்ன அனலாக் வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காம்போசைட் அனலாக் வீடியோ இன்னொன்று காம்போனன்ட் அனலாக் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. இந்த காம்போசைட் அண்டு காம்போனன்ட் அனலாக் வீடியோ இது ரெண்டில் பார்த்துக்கிட்டோம்னா அனலாக் வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்க அனலாக் வீடியோவில் வந்தோன்னா பிரைட்னஸ் அதோட வந்தேன்னா பேக்ரவுண்ட் சவுண்டு இது எல்லாத்தையுமே இணைச்சி வந்தேன்னா ஒரே ஃபைலாக வந்தேன்னா ஒரே கண்டென்ட்டாக மாற்றி அதை அந்த வீடியோ டேப்லேயும் சரி லேசர் டிஸ்ப்ளேயும் சரி ஃபிலிம்லேயும் வந்து வந்தேன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா வந்து என்ன நமக்கு வந்து என்ன பிக்சர் குவாலிட்டியும் சரி சவுண்ட் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன குறைவாக தான் வந்து என்ன பார்க்க முடியும். ஆனால் டிஜிட்டல் வீடியோஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் வீடியோஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அனலாக் வீடியோஸில் வந்து என்னென்னா இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா ஒரே கண்டென்ட் ஃபைலாக மாற்றி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ ஃபைல்ஸில் வந்து டிஜிட்டல் வீடியோ ஃபைல்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அந்த என்னென்னா சவுண்டு தனியாக பிக்சர்ஸ் தனியாக அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் தனியாக இது எல்லாமே தனித்தனி ஃபார்மெட்டில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ப்ளே ஆகும்போது ஒவ்வொன்றும் வந்தேன்னா அதுக்கு கரெக்டான ஃப்ரீக்வன்சி டைமில் வந்து என்ன ஆகும்னா ஒரே நேரத்தில் வந்தேன்னா ப்ளே ஆகும். அப்படி ப்ளே ஆகும்போது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன டிஜிட்டல் வீடியோவில் வந்து என்னென்னா உங்களுக்கு கிளாரிட்டியும் சரி அதில் இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்தேன்னா சொல்லப்படுது. ஓகேவா, அடுத்து வந்து என்னென்னா ஃபார்மெட்ஸ். இப்போ இது முன்னாடிலாம் வந்தோம்னா அஞ்சு வகையான ஃபார்மெட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டு, அடுத்தது இமேஜஸ் ஆர் கிராஃபிக்ஸ், அடுத்தது அனிமேஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து என்ன பார்த்ததுன்னா சவுண்ட், அதுக்கடுத்தது கடைசியாக பார்த்தது என்னன்னா வீடியோஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா மல்டிமீடியாவோட பேசிக் காம்போனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து என்ன ஒவ்வொரு காம்போனன்ட்லேயும் என்னென்ன ஃபார்மெட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஃபார்மெட்லேயும் வந்து என்னென்ன ஃபார்மெட்லாம் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது, எது எதுக்காகலாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் வந்து என்ன இனிமேல் வந்தோம்னா பார்க்க போகுது. இப்போ டெக்ஸ்ட் ஃபார்மெட் அப்படின்னு எடுத்துக்கணும்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட்லேயே ரெண்டு வகையான டெக்ஸ்ட் ஃபார்மெட் இருக்குது. ஒன்று RTF அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்டு, இன்னொன்று வந்து பிளைன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் வந்தோம்னா ரெண்டு வகையான டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு வந்து இருக்கதான் சொல்லப்படுது. RTF அப்படின்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மெட் அப்படிங்கிறது வந்து 1987 மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு ஃபார்மெட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லலாம் RTF அப்படிங்கக்கூடிய ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மெட் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மெட் அப்படிங்கிறது வந்தோன்னா ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம்
டெக்ஸ்ட் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லப்படுது. கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெக்ஸ்ட் ஃபார்மெட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து என்ன எம்எஸ் வேர்டில் வந்து என்னென்னா, நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு வேர்ட் ஃபார்மெட்டை லினக்ஸ் இல்லைன்னா யூனிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் போய் வந்தேன்னா ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, அது வந்து என்ன ஒரு ஓஎஸ், இது ஒரு ஓஎஸ், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து என்ன டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் வேறு, இதில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் வேறு. அப்படிங்கிறனால வந்து என்னென்னா, நம்ம வந்து என்ன ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு ஓஎஸில் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் இல்லைன்னா டெக்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து என்னென்னா, நம்ம வேறு அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மெட் மட்டும் வந்து என்னென்னா எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, கிராஸ் பிளாட்ஃபார்ம் டாக்குமெண்ட் சப்போர்ட்டுக்காக வந்து என்ன உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது வந்து என்னன்னா, இப்போ நீ விண்டோஸில் உருவாக்கப்பட்ட ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் டாக்குமெண்ட்டை வந்து என்னென்னா, நம்ம லினக்ஸ்லேயும் சரி யூனிக்ஸ்லேயும் சரி நம்ம வந்து என்ன போய் ஓப்பன் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை 1987 மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தினால உருவாக்கப்பட்ட ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக வரக்கூடிய ஃபார்மெட்டுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிளைன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து என்ன, ஒவ்வொரு ஓஎஸ்லேயும் அது அதுக்குன்னு தனியாக டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. அந்தந்த டெக்ஸ்ட் எடிட்டர்ஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான எல்லா வகையான ஆப்ஷன்ஸையும் வந்து என்னென்னா நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய டெக்ஸ்ட் ஃபார்மெட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லணும்னா, பிளைன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. பிளைன் டெக்ஸ்ட் கேன் பி ஓப்பன் ரீட் அண்ட் எடிட்டட் அண்ட் பிரிண்டட் இன் மோஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பிளைன் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டை வந்து என்னென்னா, நம்ம எந்த வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணும்னாலும் எத்தனை தடவை வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்தோன்னா என்ன வகையான ப்ராசஸ் வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். என்னென்ன டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விண்டோஸில் வந்து என்ன டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நோட் பேட் அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் வந்து என்னென்னா இருக்குது. லினக்ஸ் ஆர் யூனிக்ஸில் வந்தோம்னா ஜி எடிட் ஆர் நானோ அப்படிங்கக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்குது. டெக்ஸ்ட் எடிட் அப்படிங்க வந்து என்ன சொல்லணும்னா, மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக் ஓஎஸ் அப்படிங்கிறதுல வந்து இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எடிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதில் பயன்படுத்தக்கூடிய மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு ஒரு இது வந்து என்னென்னா, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து என்னென்னா விண்டோஸில் பயன்படுத்தப்படுது. அதுக்கு ஈக்குவலான எல்லா வகையான ஆப்ஷன்ஸுமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்ட் எடிட் அப்படிங்கக்கூடிய மேக் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய டெக்ஸ்ட் எடிட் அப்படிங்கிறத வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்து என்ன பார்க்கப்படுது என்னன்னா, இமேஜ் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லப்படுது. இமேஜ் ஃபார்மெட்டில் ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபார்மெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஐஎஃப்எஃப் அப்படிங்கக்கூடிய இமேஜ் ஃபார்மெட். டிஐஎஃப்எஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, டேக்டு இன்ஃபர்மேஷன் ஃபைல் ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து என்னென்னா, டெஸ்க்டாப் பப்ளிஷிங்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இமேஜ் ஃபார்மெட், ஹை குவாலிட்டி இமேஜ் ஃபார்மெட் எது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுதுன்னா, இந்த டிஐஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து என்னென்னா, ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் இமேஜ் ஃபைல்ஸை வந்து என்ன, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கோ, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்லேருந்து இன்னொரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்க்கோ மூவ் பண்ணுறதுக்காக வந்தோம்னா, அந்த டிஐஎஃப்எஃப் அப்படிங்கிறது வந்து என்ன பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் வந்து இது வந்து ஹை ரிசொல்யூஷன் இமேஜஸை வந்து என்ன, ஹை ரிசொல்யூஷன் இமேஜஸை வந்து என்ன நம்ம வந்து என்ன பயன்படுத்துறதுக்காக வந்தோம்னா, ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அலோவ் பண்ணுது. அடுத்தது பிஎம்பி. பிஎம்பினா பிட்மேப் பிக்சர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிட்மேப் பிக்சர்ஸ் வந்து என்னன்னா, விண்டோஸ்னால வந்து என்ன உருவாக்கப்பட்ட ஒரு இமேஜ் ஃபார்மெட் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்லப்படுது. இது வந்து என்னன்னா, எப்போலேருந்து உருவாக்கப்படுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, விண்டோஸ் 3.1 அப்படிங்கிறது தான் வந்தேன்னா விண்டோஸ் வெர்ஷன்ஸ்லேயே முதல் விண்டோஸ் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த காலத்துலேருந்து வந்து என்ன, 1980களில் வந்து என்ன, இந்த விண்டோஸ் 3.1 அப்படிங்கக்கூடிய வெர்ஷன்ஸ் வந்து என்ன உருவாக்கப்படுச்சு. அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்தப்பட்ட இமேஜ் ஃபார்மெட் எது அப்படின்னு தான் சொல்லப்படுதுன்னா, இந்த பிஎம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிட்மேப் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது அன்கம்ப்ரஸ்டு இமேஜஸை வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. அன்கம்ப்ரஸ்டு இமேஜஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, கம்ப்ரஸ்டு இமேஜஸுக்கும் அன்கம்ப்ரஸ்டு இமேஜஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்ரஸ்டு இமேஜஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைலோட சைஸ் வந்து என்னன்னா சின்னதாக இருக்கும். அதே வந்து அன்கம்ப்ரஸ்டு இமேஜஸோட சைஸஸ் வந்து என்ன, ஃபைல் சைஸஸும் வந்தது, அதோட இமேஜ் ரிசல்யூஷன்ஸும் வந்து என்னென்னா கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து என்னன்னா, கம்ப்ரஸ்டு அன்கம்ப்ரஸ்டு இமேஜஸை வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த பிட்மேப் பிக்சர்ஸ் வந்து என்ன பயன்படுத்தப்படுது. அடுத்தது ஜிப். ஜிப் அப்படிங்கிற வந்து என்ன சொல்லணும்னா, கம்ப்ரஸ்டு இமேஜ் ஃபார்மெட். எப்படி பிஎம்பி அப்படிங்கிற வந்து என்னன்னா அன்கம்ப்ரஸ்டு இமேஜ் ஃபார்மெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சோ, அதே மாதிரி ஜிப் அப்படிங்கிற வந்து என்ன சொல்லணும்னா கம்ப்ரஸ்டு இமேஜ் ஃபார்மெட்ஸை வந்து என்னன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய
அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஏன்னா பேக் பட்டன் ஃபார்வர்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன் இந்த மாதிரியான பட்டன்ஸுக்குரிய இமேஜ் ஃபார்மெட்லாம் என்ன இமேஜ் ஃபார்மெட் தான் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிஃப் இமேஜ் ஃபார்மெட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா லிமிட்டட் கலர்ஸ் உள்ள லிமிட்டட் கலர்ஸ் உள்ள இமேஜஸை எஃபெக்டிவாக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மேட்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜிப் இமேஜ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து என்னென்னா இது வந்து ஆன்லைனில் பார்க்கக்கூடிய கலர் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இன்டர்நெட்டில் எந்த மாதிரியான ஃபார்மேட்டை பயன்படுத்தி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிப் அப்படிங்கக்கூடிய கிராஃபிக்கல் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கக்கூடிய ஃபார்மேட்டை வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது 13-bit கலர் லுக்கப் டேபிள் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அந்த 13-bit கலர் லுக்கப் டேபிள் அப்படிங்கக்கூடிய மெத்தடை பயன்படுத்தி தான் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு இந்த இந்த ஜிப் வந்து என்னென்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸையும் சரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸையும் வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னா JPEG. JPEGனா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட் குரூப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மேக்ஸிமம் இமேஜ் கம்ப்ரஷன்ஸை வந்து என்னென்னா அட்டைன் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் இமேஜ் கம்ப்ரஷன்னா ரொம்ப கிளாரிட்டியான இமேஜஸை வந்து என்னென்னா நம்ம உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இமேஜ் ஃபார்மேட்டுக்கு பேர் தான் வந்தாலும் சொல்லணும்னா JPEG அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லப்படுது. இட் யூசஸ் த லாசி கம்ப்ரஷன்ஸ் டெக்னிக். லாசி கம்ப்ரஷன் லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் அப்படின்னா வந்து ஒரு இமேஜஸை வந்து நம்ம எடிட் பண்ணி இன்னொரு இமேஜ் ஃபார்மெட்டாக மாற்றிட்டு திரும்ப நமக்கு அதே இமேஜஸை ஒரிஜினல் இமேஜஸை நமக்கு திரும்ப கொண்டு வர முடியும். லாஸ்லெஸ் அப்படின்னா வந்து ஒரு இமேஜஸை எடிட் பண்ணி இன்னொரு இமேஜஸை மாற்றினதுக்கப்புறம் அதில் திரும்ப அதே மாதிரி சேஞ்சஸ் அப்ளை பண்ணி திரும்ப நமக்கு அதே ஒரிஜினல் இமேஜஸை கொண்டு வர முடியும். அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாசி கம்ப்ரஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்தோன்னா ஒரு இமேஜஸை எடிட் பண்ணி இன்னொரு இமேஜஸை மாற்றினதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் இமேஜஸை நம்ம வந்தோம்னா திரும்ப பெற முடியாது. அந்த மாதிரியான இமேஜ் ஃபார்மெட் தான் வந்து என்ன சொல்லணும்னா லாசி கம்ப்ரஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். இப்போ JPEG படத்துல எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்தோம்னா ஃபோட்டோஷாப்லாம் வச்சு எடிட் பண்ணி ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னாலும் டூப்ளிகேட் காப்பி எடுக்காமல் ஏதாச்சும் எடுத்து சேஞ்சஸ் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு ஒரிஜினல் பிக்சர் வந்தோம்னா எவ்வளோ தான் நம்ம ட்ரை பண்ணாலும் வந்தோம்னா ஒரிஜினல் பிக்சர் எவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம எடுத்தோமோ அந்த பிக்சர்ஸ் வந்தோம்னா கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி வந்தோன்னா இந்த JPEG அப்படிங்கிற வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாசி கம்ப்ரஷன் டெக்னிக்கை வந்து என்ன பயன்படுத்தப்படுது. இது வந்து என்னென்னா JPEG பொதுவாக வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து என்னென்னா என்னென்ன மெத்தட்ஸ்க்கெலாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃப்னா நம்ம மொபைல்லையும் சரி டிஜிட்டல் கேமராஸ்லேயும் சரி நம்ம எடுக்கக்கூடிய டிஜிட்டல் கேமராஸ்லேயும் சரி வந்து என்னென்னா எடுக்கக்கூடிய இமேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்னென்னா டைரெக்டாக என்ன மாதிரியான ஃபார்மேட்டாக தானாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா JPEG வந்து என்ன கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி நேச்சுரலிஸ்டிக் ஆர்ட் ஒர்க் ஸோ ஆர்ட் ஒர்க்லாம் வந்து என்ன இருக்கும் அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து என்ன டிசைன் பண்ணுறதுக்காகவும் அதே நேரத்தில் வந்து என்னன்னா சிமிலர் மெட்டீரியல்ஸ் அதாவது புக்ஸ் பப்ளிசிங் இல்லைன்னா வந்தோம்னா புக் ஆல்பம்ஸ் ஃபோட்டோ ஆல்பம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்தோன்னா டிசைன் பண்ணுறதுக்காகவும் லைவ் டிராயிங்ஸ் சிம்பிள் கார்ட்டூன்ஸ் இது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்காக வந்து எது தான் வந்து என்ன பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த JPEG அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த இமேஜ் ஃபார்மெட்டு வந்து என்ன பயன்படுத்தப்படுது. கடைசியாக வந்து என்ன பார்க்கக்கூடிய இமேஜ் ஃபார்மெட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேக்ரா. ரொம்ப ஹை ரிசல்யூஷன் இமேஜஸை வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறதுக்காக முத முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு எஃபெக்டிவான இமேஜ் ஃபார்மெட் அப்படின்னு எது தான் சொல்லப்படுதுன்னா இந்த டேக்ரா இமேஜ் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லப்படுது. இது வீடியோ கேப்சர் போர்ட்ஸில் வீடியோ கேப்சர் போர்ட்ஸ்னால் வந்து என்னென்னா வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்காகவும் சரி இப்போ ஃபிலிம் ஷூட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து என்ன மாதிரியான இமேஜ் ஃபார்மெட் தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா டேக்ரா அப்படிங்கக்கூடிய இமேஜ் ஃபார்மெட் தான் வந்து என்ன பயன்படுத்தப்படுது. இது ரொம்ப ஹை ரிசல்யூஷனான பிக்சர்ஸ் வந்து பிக்சர்ஸையும் சரி ஆடியோஸ் அண்ட் வீடியோஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கும் சரி வந்தோன்னா இந்த டேக்ரா இமேஜ் வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் மல்டிமீடியா அண்டு டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து என்னென்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து என்னென்னா வேரியஸ் மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் என்னென்ன வந்து என்ன ஃபார்மெட்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்.
அடுத்த கிளாஸஸில் வந்து என்ன நம்ம என்ன பண்ணலாம்னா சவுண்டுனா என்ன, அந்த சவுண்டில் என்னென்ன ஃபார்மெட்லாம் பயன்படுத்தப்படுது, அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுனா அது அது இல்லை என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்தோம்னா ஃபாலோ பண்ணணும், அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண பிடிக்கிறதுக்கு என்னென்ன டீம்லாம் அவைலபிளாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து என்னென்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா நம்ம அடுத்த கிளாஸஸில் வந்து என்னென்னா பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.